Tamarulangal அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராமெடிக்கல் டிப்ளமோ கோர்ஸுக்குரிய ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு கோர்ஸுக்கும் தனித்தனியாக வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போயிட்டு செக் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது கமெண்ட்டில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நேற்று போட்ட வீடியோவில் சர்டிஃபிகேட்லாம் என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட்லாம் நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று என்ன கேட்டாங்கன்னா, நமக்கு அதர் பேராமெடிக்கல் டிகிரி, அதாவது அதர் பேராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் கேட்டாங்க. ஸோ அதுக்குரிய வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்காக தெரிய வரும். வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காதீங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் கையில். ஃபைனலாக அதை பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சிருங்க. கடைசியாக ப்ரீவியூ பார்த்துட்டு சப்மிட் கொடுத்து ஃபைனல் சப்மிட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதை கம்பல்சரி பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இப்போ நான் சொல்ல போகிற டாக்குமெண்ட் எல்லாமே ஜெராக்ஸ் வச்சு நீங்கள் ஏற்கனவே போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அட்ரஸ் தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 162 EVR பெரியார் ஹை ரோட், கீழ்பாக், சென்னை அப்படின்னு சொல்கிற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். ஸோ இப்போ அனுப்புறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அது கூட வச்சு அனுப்பணும் அப்படின்றத இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க் ஷீட்டு, HSC மார்க் ஷீட், அதாவது ஹையர் செகண்டரி மார்க் ஷீட் கம்பல்சரி எடுத்து வச்சுக்கணும். அல்லது அதற்கு சமமான மதிப்பெண் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக மார்க் ஷீட்டில் டபுள் சைடுமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கணும். சில பேர் ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் எடுப்பீங்க, பேக் சைடில் சைன் போட்டிருப்பாங்க, கம்பல்சரி அதுவும் எடுக்கணும். அதாவது பேக் டு பேக் எடுத்து நீங்கள் கம்பல்சரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் TC கம்பல்சரி வேணும், அதாவது மாற்று சான்றிதழ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கண்டிப்பாக வேணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், பிறப்பிட சான்றிதழ், அது தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அந்த கார்டு இருக்கும், அந்த கார்டு கண்டிப்பாக தேவை. அதே போல் சில பேர் பார்த்திங்கன்னா, நான் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுவாங்க. அந்த ஸ்பெஷல் கேட்டகரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க, ஸ்பெஷல் கேட்டகரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன், அந்த ப்ராஸ்பெக்டஸில் பார்த்திங்கன்னா தெரியும். ப்ராஸ்பெக்டஸில் எண்டில் கடைசியில் பார்த்திங்கன்னா annexure 1, annexure 2 அந்த மாதிரிலாம் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கிறவங்க இணைப்பு 1 மற்றும் 2, அதாவது annexure 1, annexure 2 A and B, இது ரெண்டுமே நீங்கள் சேர்த்து சமர்ப்பிக்கணும். அதில் இருக்கிறத ஃபில் பண்ணி இந்த சர்டிஃபிகேட்டோட ஸ்பெஷல் கேட்டகரி கேட்குறவங்க அதையும் சேர்த்து நீங்கள் அனுப்பணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் 10th உடைய மார்க் ஷீட்டு கம்பல்சரி தேவை. அதே போல் பார்த்திங்கன்னா 6ஆவதுலேருந்து +2 வரைக்கும் நீங்கள் படித்ததற்கான சான்றிதழ், அதாவது யாருன்னா தமிழ்நாட்டில் படித்த விண்ணப்பதாரர் அவங்க இருந்தீங்கன்னா மட்டும், தமிழ்நாட்டில் மட்டுமே படித்து தமிழ்நாடு, நான் பூர்வீகம் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கே படிச்சிங்களோ அதுக்குரிய பெனிஃபிட் சர்டிஃபிகேட், அதாவது கண்டிப்பாக அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், ஸ்டடி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. சார், சில பேர் இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். சில பேர் பார்த்திங்கன்னா 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும், அதாவது 6 to 8 வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன், அதுக்கப்புறம் 9th 10thலாம் நான் வேறு ஸ்கூலில் படித்தேன், +1 +2 வேறு ஸ்கூலில் படித்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரினா நீங்கள் தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்க, ஆனால் ஒரு ஸ்டாண்டர்டும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அந்த ஸ்கூலில் போய் 6ஆவதுலேருந்து 8 வரைக்கும் இருக்கிற சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கணும். அதே போல் அடுத்த ஸ்கூலில் 9th-10th வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அந்த சர்டிஃபிகேட்டை போய் அந்த ஸ்கூலில் போய் வாங்கணும். அப்போ +1 +2 எங்கே போய் படிச்சிங்களோ அங்கே போய் அந்த ஸ்கூலில் போய் அந்த சர்டிஃபிகேட்டு வாங்கிக்கணும். இந்த மாதிரி அப்போ 3 சர்டிஃபிகேட் வரும். சில பேருக்கு 2 வரும், சில பேருக்கு ஒன்றுமே இருக்காது, ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் தனித்தனியாக வாங்கிக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் கம்பல்சரி வேணும். நீங்கள் +2 எக்ஸாம் எழுதுறதுக்குரிய ஹால் டிக்கெட் கண்டிப்பாக வேணும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் நீங்கள் தி செலெக்ஷன் கமிட்டி, நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறீங்க இல்லையா, டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் தி செலெக்ஷன் கமிட்டி, தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி 162 EVR பெரியார் ஹை ரோட், கீழ்பாக், சென்னை அப்படின்னு சொல்கிற அந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். ஸோ இது சர்டிஃபிகேட். அடுத்ததாக இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதர் டிப்ளமோ கோர்சஸ் அப்படின்னு சொன்னால் அது எந்தெந்த கோர்ஸ்லாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். கார்டியோ சோனோகிராஃபி டெக்னீஷியன், ECG ட்ரெட்மில் டெக்னீஷியன், பம்ப் டெக்னீஷியன், கார்டியாக் கேத்தலிக் லேப் டெக்னீஷியன், எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன், இது எல்லாமே ஒரு வருட கோர்ஸு. ஸோ இது ஒரு பக்கம். அதே போல் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன், அனஸ்தேசியா இன் டெக்னீஷியன், தியேட்டர் டெக்னீஷியன், ஆர்த்தோபெட்டிக் டெக்னீஷியன், ஆடியோமெட்ரி டெக்னீஷியன், hearing, language and speech technician, clinical nutrition, food service management technician, EEG, EMG course technician, multipurpose hospital worker course training. So, this is the other diploma courses. So, this is the course you get and the course. You வந்து உங்க ப்ராஸ்பெக்டஸ்ல வந்து க்ளீனா கொடுத்திருப்பாங்க என்னென்ன அப்படினு சொல்லிட்டு டிப்ளோமா கோர்ஸ் என்னென்ன டிப்ளோமா கோர்सेसலாம் இருக்கு இதுல अदर டிப்ளோமா கோர்ஸ்னா என்ன சோ இதுல இன்னொரு விஷயம் இங்க தெரிஞ்சிக்கணும் நமக்கு இந்த வருடம் வந்து பாத்தீனா ஆன்லைன்ல தான் வந்து கவுன்சிலிங் நடக்கிறதுனால தான் வந்து ஒவ்வொண்ணுக்கும் தனித்தனியா ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க அதுக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து திரும்ப ஷெட்யூல் கொடுப்பாங்க அந்த ஷெட்யூல்ல வந்து யார் வந்து எந்த கோர்ஸ் லாக் பண்ணனும் எத்தனை கோர்ஸ் லாக் பண்ணனும் அப்படினு இன்னொருத்தர் ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க என்னன்னா ஒரு ஆளு எத்தனை கோர்ஸ் வேணா செலக்ட் பண்ணலாமா தாராளமா நீங்க செலக்ட் பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நீங்க செஞ்சிக்க முடியும் சோ இதுதான் முக்கியமான விஷயம் சோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தன்னு சொன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க thank you for watching